ஓகே கிரிப்டோ பாஸ்தம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பேனிக் வந்து போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் பேனிக் ஆகிறதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நியூஸில் கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனல்லையும் ஹெட்லைன்ஸாகவே போட்டாங்க சரிங்களா அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் என்ன பண்ணாங்க பேனிக் ஆகிட்டு அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ வஸ்ரிக்ஸாக இருக்கட்டும் ஆரோல்ஸ் அந்த காயின் சுட்சி குபேராக இருக்கட்டும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து அயனார் பேரில் இருக்கிற காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கிராஷ் வந்து ஆகிருக்கு இதே வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருந்திருக்காது பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாக எந்த பிரைஸில் இருந்துருக்கானோ அந்த தான் ட்ரேட் ஆகிட்டு இருப்பான் ஆனால் அதே வந்து வஸ்ரிக்ஸாக இருக்கட்டும் காயின் காயின்ஸ்விட்ச் குபேரா எந்த ஒரு இந்திய எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கிராஷ் ஆகிருக்கும் சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸோட ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்ரவல் அண்ட் டெபாசிட் இது ரெண்டு மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தா இவ்வளோ பெரிய ஆகிருக்காது அவங்க வந்து பார்த்திங்கன்னா வித்ராவல் அண்ட் டெபாசிட் பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க எப்போ ஸ்டாப் பண்ணாங்கன்னா நியூஸ் வந்து ஒஃபிஷியலாக வந்து அந்த ஹெட்டிங்ஸ்லேயே போட்டாங்க பேன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ தான் வந்து அவங்க ஸ்டாப்பே பண்ணாங்க சரிங்களா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து இந்த நியூஸ் இதுக்குமா இல்லையானே தெரில ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க அவங்க எக்ஸ்சேஞ்ச்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கிராஷில் நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்கள் யாருமே வந்து வசிஸ்சாக இருக்கட்டும் அதாவது இந்தியன் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும் அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சு ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க எல்லாருமே வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுக்கு தான் அவங்க ஃபண்ட் எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸோட ஓனர்ஸுக்கே இந்த விஷயம் தெரியலை ஸோ அப்போ நியூஸ் காரனுக்கு எப்படி தெரிஞ்சது இதுதான் வந்து மெயின் மேட்ரு சரிங்களா செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செவன்டீன்த் ஆஃப் நவம்பர் வந்து செவன்டீன்த் ஆர் சிக்ஸ்டீன் சம்திங் க்ளியராக எனக்கு தெரில அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் மோதி ப்ளஸ் நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸோட ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனாக அது முடிஞ்சுது சரிங்களா அப்போ எதுனா அப்போ அப்படி பிரா பேன் மாதிரி இருந்துச்சுன்னா அப்போவே சொல்லியிருப்பாங்க லைட்டாக பேன் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் பேனுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லுறவங்க அவங்க சொன்ன மெயின் விஷயம் என்னென்னா கிரிப்டோ கரன்சியை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது சரிங்களா செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூத்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இதாட இந்த கிரிப்டோ கரன்சியால் ஸ்பாயில் ஆகிறாங்க ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மிஸ்லீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து எவால்விங் டெக்னாலஜி நம்ம இது வந்து அப்கமிங் ஃபார்வர்டில் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க ஸோ செவன்டீன்தோட இந்த நியூஸே முடிஞ்சது அதுக்கப்புறம் மோதியாக இருக்கட்டும் நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸோட ஓனர்ஸாக இருக்கட்டும் யாருமே வந்து பேசிக்கல காண்டாக்ட் வந்து பண்ணிக்கல சரிங்களா அதோட முடிஞ்ச நியூஸ் வந்து இப்போ திடீர்னு வந்து நேற்று வந்து குண்டு தூக்கி போடுறாங்க ஸோ இந்த நியூஸ் வந்து யார் சொன்னாங்க அன்னைக்கு முடிஞ்ச மீட்டிங்கோட அந்த பேஜ் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ இப்போ வந்து அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் பில்ஸ் வந்து பாஸ் ஆச்சு சரிங்களா அந்த பில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரே நிமிஷம் இருக்குது அந்த பில் காட்டுறேன் இந்த பில்லு லீக் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சி பேன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்திய நியூஸில் இருக்காங்க இந்த பில்லு வந்து ஆல்ரெடி வந்துடுச்சுங்க இந்த பில்லு பார்த்தீங்கன்னா இந்த இந்த விண்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா டென்த்து பெஸ்சில் இது இருக்குது பாருங்கள் அதே தான் வந்து பட்ஜெட் செஷன்லேயும் ஃபஸ்ட்டு இருந்துச்சு அதே தான் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுருக்காங்க நான் க்ளீனாக நீங்கள் எல்லாமே படித்து பாருங்கள் அப்படியே சேம் டு சேம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாதது இப்போ வந்து அகெயின் அது காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க அந்த பில்லை உங்களுக்கு என்ன கண்ணில் தெரிஞ்சுதுன்னு தெரில கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபட்டு கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஃபட்டு கிரியேட் பண்ண மெயின் ரீசனால் தான் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் செல் அவுட் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு இது வரைக்குமே கிரிப்டோ கரன்சி பேன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ண போகிறேன்னு தான் நவம்பர் செவன்டீன்த் அன்னைக்கு ஹெல்த்தி கான்வர்சேஷனாக முடிஞ்சுது சரிங்களா இப்போது வந்து அந்த பில்லில் இவங்க எதுனா பார்த்துருக்காங்க அந்த பில்லை பார்த்த ரீசன்னால் நியூஸில் போட்டாங்க இந்த பில் வந்து ஆல்ரெடி வந்துருச்சுங்க எப்போது எப்போது வந்துருச்சு அந்த பில்லை வந்து அப்போது கன்சிடர் பட்ஜெட் செக்ஷனில் கன்சிடர் பண்ண அந்த ரீசனால் தான் அகெயின் வந்து வின்டர் சீசனில் அகெயின் வந்து அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க ஒரு வேர்டு கூட சேஞ்ச் பண்ணல அப்படியே பேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பட்ஜெட் செஷனில் நீங்கள் சொல்லாதது ஏன் இப்போ விண்டர் செஷனில் வந்து சொல்கிறீங்க இந்தியன் கிரிப்டோ கரன்சியோட ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக செலவு பண்ணி அவங்க ஆட் ப்ரோமோ பண்ணுறாங்க ஆக்ட்ரஸை வச்சு ஆட் ஆட்லாம் எடுக்கிறாங்க அவங்க எக்ஸ்சேஞ்சை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டே இதெல்லாம் இப்படி தான் போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தால் அவங்க வித்ராவல் அண்ட் டெபாசிட் ஸ்டாப் பண்ணி அவங்க எக்ஸ்சேஞ்சஸோட மானமே காப்பாத்திருக்கலாம் இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் அருள்ஸ் விட்ராவா டெபாசிட் எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவ்வளோவா எல்லாருமே வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து இன்டர்னல் நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு ஜம்ப் ஆகிடுவாங்க இந்த ஒரு இஷ்யூனால ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் லாஸ் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன்த் நவம்பர் அப்போது ஒரு மோடி கூட கான்வர்சேஷன் வச்சுருக்காங்க ஸோ இவங்களுக்கு மோடி சொல்லாதது இந்த நியூஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்ன்னு தெரில சடனாக வந்து பேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேற்று இது பண்ணி ஃபட் பண்ணிட்டாங்க ஸோ மெம்பர்ஸ் வந்து ஃபட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ரீசனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று டெலிகிராமில் வந்து நான் சாட் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ண ரீசன் வந்து இதுதான் சரிங்களா நிறைய பேர் வந்து பேனிக்கில் இருப்பீங்க பேனிக் செல் அவுட் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் வந்து ஒரு கான்வர்சேஷன் வைக்கலாம் ஹெல்த்தி கான்வர்சேஷன் வைக்கலாம் இப்போ நான் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ என்ன மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான கிரிப்டோ பர்சன் வந்து நம்ம குரூப்லேயும் இருக்காங்க ஸோ அவங்க ப்ளஸ் வந்து இப்போ நியூ பிக்னர்ஸ்லாம் வந்து கான்வர்சேஷன் பண்ணீங்கன்னா ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனாக முடியும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிவாகவும் பேசுனீங்க நிறைய பேர் வந்து பாசிட்டிவாகவும் பேசுனீங்க அப்படி பேன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிரிப்டோவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும் ஏன்னா அவங்க இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ கிரிப்டோவில் நீங்கள் என்ன நியூன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இது நியூ ஒரு நியூவாக தெரியுது பேனிக் ஆகிறீங்க ஸோ இதெல்லாம் தவிர்க்க தான் நான் வந்து டெலிகிராமில் சேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன் ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனாக முடியுது நேற்று நைட் வந்து நான் சொன்னது வந்து நீங்கள் போய் தூங்குங்க உங்களுக்கு காலையில் வந்து கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நேற்று சேட்டே வந்து க்ளோஸ் பண்ணேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து டோட்டலாக வந்து கிரிப்டோ கரன்சி மேலே பேன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு க்ளீனாக போட்டிருக்கு ஒன்று சரிங்களா இதை வச்சு பார்த்தீங்கன்னா வசிரிக்ஸ் பாருங்கள் நேற்று வந் இன்றைக்கி காலையில் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்த காயின் வந்து காயின் இப்போ பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ்க்கு ஜம்ப் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த நியூஸுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பம்ப் ஆயிருக்கு ஸோ இந்த டிஃப்ரென்ஸே வந்து இவங்க நியூஸ் காரணம் பண்ணுறது தான் ஒரு ஃபட்டான நியூஸ் கிரியேட் பண்ணி செலவுட் பண்ண வச்சிருக்காங்க தான் கிரிப்டோ கரன்சி பேன் பண்ண போகிறாங்களா கிரிப்டோ கரன்சி பேன் பண்ண போகிறதா எங்கேயுமே பேசலை நீங்கள் ஒரு வேர்ட் காட்டுங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கிரிப்டோ கரன்சி பேன் பண்ண போறாங்க சொல் பிரைவேட் கிரிப்டோ கரன்சி தான் பேன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க பிரைவேட் கிரிப்டோ கரன்சின்னா என்னென்னு சொல்லிட்டு நான் டெலிகிராம்லேயே போட்டேன் உங்களுக்கு க்ளீனா சரிங்களா இவ்வளோதாங்க மேட்ரு ஃபியர் ஆகிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை பேனிக் செல் பண்ண வேணாம் சரிங்களா பேனிக் செல் நான் நேற்று சொன்னேன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அதான் சொல்கிறேன் பேனிக் செல் எப்பவுமே பண்ண வேணாம் காசு வெளியே எடுக்கணுமா எப்படியும் எடுத்துக்கலாம் பஸ்ரிக்ஸ் வச்சு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை இன்னும் நிறைய வேஸ் இருக்குது சரிங்களா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்டால் தானேங்க நம்மளுக்கு தெரிய வரும் செவன்டீன்த்தோடு முடிஞ்ச கான்வர்சேஷனை மறுபடியும் இப்போ வந்து அந்த பில்லை வச்சு கான்வர்சேஷன் பண்ணி நேற்று நியூஸை ஃபட் பண்ணி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கிராஷ் பண்ண வச்சிருக்காங்க ஸோ பேனிக் செல் பண்ணாதீங்க நம்ம ட்ரேட் பண்ணலாம் பொறுமையாக பண்ணலாம் ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் ட்ரேட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் இருந்தாலும் ஓகே தேங்க்யூ அ நைஸ் டே